என்பவருக்கு என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் நம்ம கேரளாவில் அதிகம் பசில் செய்த ஒரு பயஞ்சி தமிழ் திரைப்படங்களை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பஞ்சாவது இடத்துல எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய நடிப்பில் 2016 வெளிவந்த 21 படம் தான் காணப்படுது. இந்த படம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன தான் கம்மியாக வசதி செஞ்சாலும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி 30 லட்சம் வசதி செய்து கேரளாத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இது காணப்படுது. அதனை அடுத்து 14வது இடத்தில் நம்ம தளபதி விஜயின் நடிப்பில் 2014 வெளிவந்த கத்தி திரைப்படம் தான் காணப்படுகிறது. இந்த படம் கேரளா முழுவதும் 10 கோடியே 50 லட்சம் வசூல் செய்து அந்த ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இது காணப்படுகிறது. அதனை அடுத்து 14வது இடத்தில் நம்ம தளபதி நடிப்பில் வெளிவந்த துப்பாக்கி படம் தான் உள்ளது. இந்த படம் பார்த்திங்கன்னா 2012 வெளிவந்து கேரளாவில் முழுவதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி 70 லட்சம் வசதி செய்து விஜய்க்கென தனி மார்க்கெட்டை கேரளாக்கில் உருவாக்கியது இந்த திரைப்படம் தான். அதனை அடுத்து 12வது இடத்தில் நம் தளபதி நடிப்பில் 2022 வெளிவந்த பீஸ்ட் படம் தான் இருக்கிறது. இந்த படம் கேரளா முழுவதும் 10 கோடியே 80 லட்சம் வசதி செய்திருந்தாலும் இது அங்கு ஒரு தோல்வி படமாக கருதப்படுகிறது. இதையடுத்து 14வது இடத்தில் நம் தளபதி நடிப்பில் 2021 வெளிவந்த மாஸ்டர் திரைப்படம் தான் உள்ளது. இந்த படம் அங்கு 13 கோடியே 10 லட்சம் வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக காணப்படுகிறது. அதனையடுத்து 10வது இடத்தில் நம் தளபதி நடிப்பில் 2018 வெளிவந்த சர்க்கார் படம் தான் உள்ளது. இந்த படம் அங்கு 13 கோடியே 75 லட்சம் வசூல் செய்து அங்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இது காணப்படுகிறது. அதனையடுத்து 9வது இடத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வெளிவந்து எந்திரன் திரைப்படம் தானே இருக்கிறது. இந்த படம் 2010 வெளிவந்து கேரளா முழுவதும் 5 கோடி வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக காணப்படுகிறது. அதனையடுத்து 8வது இடத்தில் நம் தளபதி நடிப்பில் 2016 வெளிவந்த தெறிப்பட்டு திரைப்படம் தானே உள்ளது. இந்த படம் கேரளா முழுவதும் 14 கோடி வசூல் செய்து இருக்கிறது. அதனையடுத்து 7வது இடத்தில் நம் ரஜினிகாந்த் நடிப்பில் 2016 வெளிவந்த கபாலி படம் தான் காணப்படுகிறது. இந்த படம் 16 கோடியே 50 லட்சம் வசூல் செய்து இருக்கிறது. இதனையடுத்து 6வது இடத்தில் நம் விக்ரம் நடிப்பில் 2015 வெளிவந்த ஐ திரைப்படம் தான் காணப்படுகிறது. இந்த படம் 19 கோடியே 50 லட்சம் வசூல் செஞ்சிருக்கிறது. அதனையடுத்து 5வது இடத்தில் நம் தளபதி நடிப்பில் 2017 வெளிவந்த மெசல் திரைப்படம் தான் இருக்கிறது. இந்த படம் கேரளா முழுவதும் 20 கோடியே 40 லட்சம் வசூல் செய்து விஜயின் திரைவாளிக்கையை அடுத்த கட்டத்துக்கு கேரளாவில் கொண்டு சென்றது. இதனையடுத்து 4வது இடத்தில் நம் தளபதி நடிப்பில் 2019 வெளிவந்த பெகுல் திரைப்படம் தான் காணப்படுகிறது. இந்த படம் 20 கோடியே 50 லட்சம் செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக காணப்படுகிறது. அதனையடுத்து 3வது இடத்தில் நம் சூப்பர் சன் நடிப்பில் 2018 வெளிவந்த 2.0 தான் இருக்கிறது. இந்த படம் அங்கு 21 கோடி 60 லட்சம் வசூல் செய்து இருந்தாலும் அங்கு இது ஒரு தோல்வி படமாக கருதப்படுகிறது. இதனையடுத்து 2வது இடத்தில் கடந்த ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமான பொன்னியின் செல்வன் தான் இருக்கிறது. இந்த படம் கேரளா முழுவதும் 25 கோடி 50 லட்சம் வசூல் செய்து அந்த ஆண்டு வந்த திரைப்படங்கள் ஒரு சிறந்த திரைப்படமாக இது காணப்பட்டது. அத்தனை அடுத்து 2022 வெளிவந்து வசூலில் சக்கப்போடு போட்டு உலகம் முழுவதும் தன் பெயரை காட்டிய நம்ம கமலஹாசனின் விக்ரம் திரைப்படம் தான் உள்ளது. இந்த படம் கேரளா முழுவதும் 40 கோடி வசூல் செய்து நம்ம இதுவரை நம் தமிழ் படம் செய்யாத வசூலை இது செய்திருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தெரிவித்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.